வணக்கம் நூற்றுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் ஆண்டு முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான போட்டித் தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் இதுவரையும் வழங்கவில்லை என்பதனை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கல்வித்துறை அமைச்சருட அவர்களிடம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் மனு ஒன்றை கோரிக்கை மனு ஒன்றை கொடுத்துள்ளனர் நேற்று திருச்சியில் நடைபெற்ற நிகழ்வு இது தந்தி நிகழ்வு வந்து வந்து பண்ணாங்க சர்ச் பண்ணி பாருங்க நம்ம டேட்டா என்ன பார்க்கலாம் நாங்கள் தாங்கள் நடந்து முடிந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் போட்டி தேர்வு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொண்டோம் ஆசிரியர் தேர்வு வாரியமானது தேர்வு எழுதுவதற்கு நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதியினை பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள் பெற்றிருக்க வேண்டும் என அறிவிப்பில் வெளியிடப்பட்டிருந்தது நாங்கள் பயின்ற பல்கலைக்கழகத்தில் முதுகலை தேர்வு முடிவுகள் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்பாகவே வெளியிடப்பட்டு உள்ளதால் குறிப்பிட்ட கல்வி தகுதியினை நாங்கள் அனைவரும் கட் ஆஃப் டேட் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னரே பெற்றுள்ளோம் ஆசிரியர் தேர்வாரிய வாரிய உத்தரவின்படி சான்றிதழ் பதிவேற்றம் நிர்ணயிக்கப்பட்ட நாட்களாக நாட்களான

சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கில் நாங்கள் அனைவரும் தகுதியுடையவர்கள் உடையவர்கள் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி அந்த ரிட் பெட்டிஷன் போட்டாங்க அது வந்து எலிஜிபிள் நீங்க எல்லாமே எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து வழங்கிட்டாங்க இத்தீர்ப்பின் அடிப்படையில் எங்களின் மூன்று நபர்கள் மட்டும் ஒன்பது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் பத்தொன்பது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று பள்ளி கல்வித்துறையால் நடத்தப்பட்ட கலந்தாய்வில் கலந்து கொண்டு தங்களுக்கான பள்ளியையும் தேர்ந்தெடுத்துள்ளனர் இத்தீர்ப்பினை எதிர்த்து ஆசிரியர் தேர்வு வாரியம் தொடுத்த மேல்முறையீட்டு மனு ரிட் அப்பீல் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் ஆசிரியர் தேர்வு வாரியமானது எங்களுக்கு பணி நியமனம் வழங்காமல் இரண்டு ஆண்டுகள காலம் தாழ்த்தி வருகிறது தகுதியான மதிப்பெண் எடுத்தும் தேர்ச்சி பெற்றும் முறையான சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தும் மாணவர்களின் அறிவிக்கண்களை திறக்கும் ஆசிரியர் பணியை அர்ப்பணிப்போடு செய்த நாங்கள் இந்த அசாதாரண சூழலில் வேலையில்லாமல் வாழ்வாதாரத்தை இழந்து மிகுந்த மன உழைச்சலுக்கு ஆளாகி வருகிறோம் மாண்புமிகு கல்வி அமைச்சர் ஐயா அவர்கள் எங்களின் கோரிக்கையை பரிசீலனை செய்து பணி நியமன ஆணை வழங்க வழிவகை செய்யுமாறு பணிந்து தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் என்று அந்த மனுவில் இடம்பெற்றிருந்த கருத்துக்கள் இதுதான் சரிங்களா சரி பார்க்கலாம் இவங்களோட மனு வந்து எப்படி பரிசீலனை செய்கிறாங்க அப்படின்றத யூ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வீவஸ் அந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கருத்து பட்டியலில் பதிவு செய்யுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க